ஒரு பெரிய வணக்கம் இன்னைக்கு இந்த வந்து ஐபிஎல் ரிவ்யூ தான் பார்க்க போறோம் இன்னைக்கு எட்டாவது மேட்ச் எஸ்ஆர்ஹெசுக்கும் கே கேஆருக்கும் ஸோ வந்து இந்த மேட்சில் வந்து கே கேஆர் ஏழு விக்கெட்கள் வித்தியாசத்தில் வின் பண்ணிடுறாங்க ஸோ அப்படியே நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து வரோம் அப்படின்னா வழக்கமா டாஸை வின் பண்ண எல்லா டீமுமே வந்து நாங்கள் வந்து ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில பல நாட்களாக அதை வந்து தோத்துட்டு இருக்காங்க அதாவது சேசிங்கில் தோத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதை கணிச்ச டேவிட் ஓர்னர் என்ன பண்ணாங்கன்னா டாஸை வின் பண்ண உடனே நான் பேட்டிங் தான்டா எடுப்பேன் அப்படின்னு ரொம்ப அர்ஜென்ட்டாக அதாவது அவசரப்பட்டு பேட்டிங்கை சூஸ் பண்ணிடுறாரு ஸோ உடனே வந்து பேட்டிங்கா இன்னைக்கு வந்து பயங்கரமான ஸ்கோர் அடிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு டேவிட் வார்னரும் பேரிஸ்டோவும் இறங்க பேரிஸ்டோ இன்னைக்கு வந்து ஏமாத்துறாரு ஆமா அஞ்சே ரெண்டுல வந்து அவுட் ஆகி அவர் வந்து சீக்கிரமா பெவிலியன் திரும்ப டேவிட் வார்னரோட வந்து பார்ட்னர்ஷிப்ல நம்ம மணிஷ் பாண்டே இணைறாரு ஸோ இந்த ரெண்டு பேரும் அதாவது மணிஷ் பாண்டே தான் வந்து இப்ப எஸ்ஆர்ஹெச்சோட சுட்டி குழந்தை அப்படின்னு சொல்லணும் ஸோ இந்த ரெண்டு பேர்த்தோட பார்ட்னர்ஷிப்பும் வந்து அந்த டீம் வந்து ஸ்டாண்டர்டான ஒரு ஸ்கோரை வந்து அடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னே சொல்ல முக்கியமா இன்னைக்கு டேவிட் வார்னரோட பேட்டிங் வந்து கொஞ்சம் மந்தமா தான் இருந்தது அப்படின்னு தாங்க சொல்லணும் ஒரு முப்பத்தி ஆறு ரன் அடிச்சிருக்காரு அதுவும் வந்து முப்பது ப்ளஸ் பால்ஸில் அப்படின்றது ரொம்ப வருத்தம் தான் சரி ஓகே இதுக்கு அடுத்ததாவது இன்னைக்கு வந்து விஜய் சங்கருக்கு ரீப்ளேமெண்ட்டா நபி இறக்கிருக்காங்களே அவராவது நல்லா விளாடுவாங்களா அப்படின்னு சொல்லி நாங்கள் இருந்தோம் அதுக்கு முன்னாடி ஷாகா இறங்குறாரு ஷாகாவும் வந்து நிறைய பாலை சாப்பிட்டுட்டு கம்மியான ரன் அடிச்சு கொடுத்துரு ஸோ மணீஷ் பாண்டே என்ன பண்ணாருன்னா டக்கு டக்குனு ஃபிஃப்டிய வந்து கிராஸ் பண்ணிடுறார் ஸோ மனிஷ் பாண்டேயோட அந்த ஃபிஃப்டி தான் வந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரன்கள் அடிக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் ஸோ கம்மியான வீட்டுக்கு இந்த ஸ்கோர் தான் அடிச்சிருக்காங்க ஏன் இவ்வளோ மந்தமாக விளையாண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்களை திட்டிகிட்டு இருந்தாங்க ஆனால் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அந்த டெக்னிக்கலாக யோசிக்க டெக்னிக்கலாக நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க ஸோ டெக்னிக்கலாக பார்க்குறப்ப என்ன நடந்தது அப்படின்னா பவுலிங் சைட் கே கேஆரோட பவுலிங் சைடு வந்து நீங்கள் வேறு லெவலில் இருந்துச்சு முக்கியமாக தினேஷ் கார்த்திக் கூட அந்த மைண்ட் கேம் அப்படிம்பாங்களே அவர் யோசிக்கிறார் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் புதுசாக அப்படின்றப்போ முக்கியமாக ஏழு பவுலர்ஸ் இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்காரு அந்த ஏழு பவுலர்ஸுக்குமே வந்து ஃபுல்லாக ஓவர் அதாவது மூணு நாலு பேருக்கு மட்டும் நாலு ஓவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க மீதி எல்லாருமே ரெண்டு ரெண்டு ஓவர் போட்டுருக்காங்க ஸோ அப்படின்றப்போ அவங்க அவ்வளோ கன்ஃபியூஸ் பண்ணுறாரு பேட்ஸ்மேன் ஸோ அதனாலேயே அவங்க வந்து இந்த ஓவரை கணிக்கிறதுக்குள்ளே அடுத்து நியூ பவுலர் வர்றாங்க அதுக்கு அடுத்து நியூ பவுலர் அப்படின்னு ஒன்னே எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க கே கேஆர் அதே ஓப்பனஸோட யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கில் நரேன் சுனில் நரேன் வழக்கம் போல் போன மேட்ச் எப்படி சரியாக பண்ணல அதே இந்த சீசனாகவே அவர் சரியாக பண்ணல பேட்டிங்கில் அதே போல் தான் இங்கே டக் அவுட் ஆகி பெவிலியன் திரும்பிடுறாரு முக்கியமாக அங்கேருந்து அவர் கோச் பார்த்துட்டே இருக்காங்க உன்னை நான் வந்து ஓப்பனிங் ஏறி கூட்டம் அது என்னோடய எவ்வளோ பெரிய தப்புன்னு நீ அடுத்தடுத்த மேட்சில் ப்ரூஃப் பண்ணுற அப்படின்ற மாதிரி ஸோ வந்து சுனில் நரேனுக்கு இந்த ஒரு சீசன் வந்து அவர் கை கொடுக்கல அப்படின்னே சொல்லலாம் ஆனால் கில் போன மேட்ச் சரியாக விளையாடினாலும் இந்த மேட்ச்ச நான் நின்று விளையாடுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு ஃபிஃப்டி போட்டுருக்காருங்க அவரோட அந்த எழுபது எழுபது ரன் இன்னைக்கு ஸ்கோர் பண்ணியிருக்காரு அது மட்டுமே இன்னைக்கு கேகேஆர் வின் பண்ண முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து நரையன் அவுட்டான போனதுக்கப்புறம் ஒன் டவுனில் ஓட ரானா ரானா வந்து அவரோட பங்குக்கு அதிடி காட்டினாலும் டுவெண்ட்டி ப்ளஸ் தான் வந்து ரன்னை ஸ்கோர் பண்ணார் ஸோ இந்த இடத்துல ஒரு சோகமான விஷயத்தை வந்து ஷேர் பண்ணணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு வீரர்கள் யாரும் சரியாக பண்ணலையா அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து அடுத்து அடுத்து வரப்போகுது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே முருகேஜ் சரி சரியாக

ஆர்ச்சாக இருக்கட்டும் கேகேஆரில் வந்து இன்னும் பேட்டிங் சைட் இன்னும் கொஞ்சம் அவங்க டியூன் பண்ணாங்க அப்படின்னா இருக்கும் பௌலிங் இந்த டைமில் வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் கேகேஆர் பக்கம் எந்த ஒரு நெகட்டிவுமே கிடையாது எஸ்ஆர்ஹெச்சில் இந்த வாட்டி கண்டிப்பாக இருக்குது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓப்பனஸ் அவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் வார்னர் ஆகட்டும் பேரிஸ்டோ ஆகட்டும் இவங்களுக்கு அப்புறம் மணிஷ் பாண்டே இவங்க மூணு பேர்த்து நம்பியுமே டீம் இருக்குது ஸோ அது மிகப்பெரிய ஒரு மைனஸாக இருக்குது முக்கியமாக நெக்ஸ்ட் மேட்சில் வந்து வில்லியம்சன் வந்தால் மட்டுமே இதுக்கான ஒரு ஒரு குறை நீங்கும் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இதுதான் இன்றைக்கி ஓவரால் மேட்சில் நடந்த மேட்சில் வந்து நடந்தது